ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெய்லி டெய்ரி. இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவில் இருக்க டாப் 7 ரொம்பவே பயங்கரமான கோட்டைகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சனிவார்வாடா கோட்டை. இந்த கோட்டை பூனேல இருக்குது. இந்த கோட்டையை 1732 வருஷம் பேஷ்வா பாஜிராவோட நினைவாக கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை ஆண்ட 5வது பேஷ்வா நாராயணன் அவரோட அத்தை மாமா வழியே கொல்லப்பட்டிருக்காரு. இவரோட ஆத்மா இன்ன வரைக்கும் அந்த கோட்டையில் சுற்றிகிட்டே இருக்குதாமா. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டையில் 1800வது வருஷம் நடந்த ஒரு பெரிய தீ விபத்தில் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அந்த தீ விபத்தில் இறந்தவங்களோட அலறல் சத்தமும் அந்த பேஷ்வாவோட அலறல் சத்தமும் இன்ன வரைக்கும் அந்த கோட்டையில் நைட்டு கேட்குதுன்னு அந்த பகுதியில் இருக்க மக்கள் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தானில் இருக்க பங்கர் கோட்டை. ஆழ்வாரின் இளவரசி ரத்னாவதியால் கொல்லப்பட்ட மந்திரவாதியால் இந்த கோட்டை சபிக்கப்பட்டதுன்னு மக்கள்லாம் நம்புகிறாங்க. ஆழ்வாரின் இளவரசி ரத்னாவதிக்காக கட்டப்பட்ட இந்த 100 கட்டடம் கவர்மெண்ட்டால் சட்டப்பூர்வமாக பேய் கோட்டைன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டையோட வரலாறு என்னென்னா, இந்த கோட்டையோட இளவரசியான ரத்னாவதியை ஒரு மந்திரவாதி விரும்பியிருக்கான். அவங்கள அடைய கெட்ட வழியில் ட்ரை பண்ணியிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த இளவரசி அவனுக்கு மரண தண்டனையை கொடுத்துட்டாங்க. இந்த மந்திரவாதி சாகரப்ப இந்த இளவரசிக்கும் இந்த கோட்டைக்கும் சாப விட்டுட்டான். இந்த கோட்டையை பார்க்க போகிற டூரிஸ்ட் ஒரு வித்தியாசமான அலறல் சத்தம் கேட்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஆராய்ச்சி செய்கிறவங்களால் அவங்களோட ஆராய்ச்சியை முழுசாக முடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற கோட்டை ஃபெரசா கோட்லா. இந்த கோட்டை புதுடெல்லியில் இருக்குது. இந்த கோட்டையில் ஜீனிகள் இருக்காமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீனிகள் நைட்டானா இளம் பெண்களையும் குழந்தைகளையும் வேட்டையாடும்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க. ஃபெரசா கோட்லா கோட்டை ஃபெரசா துக்ளக்கால 14வது நூற்றாண்டில் கட்டப்பட்டுச்சு. இந்த கோட்டை ஜீனிகள் வாழ்கிற இடமாக இருக்குதுன்னு அந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. இந்த ஜீனிகள்னால் யாருன்னா, இந்த பூமியில் எப்பவுமே உலாவரணும்னு சபிக்கப்பட்ட ஒரு உருவமற்ற ஆவிகளாம். அந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜீனிகள் பெண்களையும் குழந்தைங்களையும் வேட்டையாடுது. இந்த ஜீனிகள்கிட்ட இருந்து பெண்களையும் குழந்தைங்களையும் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் அந்த ஜீனிகளுக்கு பால், தானியம், பழம் இந்த மாதிரி பொருள்லாம் வைக்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த இடத்துல மக்கள் போய் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்ப்பூரில் இருக்க நகர்கர் கோட்டை. மகாராஜா சவாய் ராஜா மான்சிங்கோட ஆவி இந்த கோட்டையை ஆட்டி படைக்குதுன்னு மக்கள் நம்புகிறாங்க. ரொம்பவே அழகாக இருக்க இந்த கோட்டை ஜெய்ப்பூரில் இருக்க ஆரவல்லி மலை தொடரோட அடிவாரத்தில் இருக்குது. இந்த கோட்டையோட மகாராஜா சவாய் ராஜா மான்சிங் அவரோட ராணிகள் மேலே யார் கண்ணும் படக்கூடாதுன்னு ரொம்பவே உயரமான மதில் சுவரை கட்டியிருக்காரு. அவரும் அவரோட ராணிகளும் இறந்ததுக்கப்புறமும் அந்த அரண்மனையில் சுற்றுறாங்கன்னு, அவங்க அலற சுத்தம் கேட்குதுன்னு அந்த கோட்டைக்கு போகிற டூரிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டையை ரெனோவேட் பண்ணுறப்ப ஒருத்தர் மர்மமாக இறந்து போயிட்டார். அதனால் யாருமே அந்த கோட்டைக்கு நைட் டைமில் போகிறதில்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத்தில் இருக்க கோல்கொண்டா கோட்டை. இந்த கோட்டை 13வது நூற்றாண்டில் காக்கத்திய வம்சத்துக்கு கீழே இருந்திருக்கு. இந்த கோட்டையில் புதைக்கப்பட்ட ராஜாராணியோட ஆவி இன்னும் இந்த கோட்டையில் தான் அலைஞ்சிட்ருக்குதுன்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, நைட்டானால் அந்த கோட்டையில் விலைமகள் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி சத்தம் கேட்குதாமா. இந்த கோட்டையில் ஷூட்டிங் நடத்துகிற படக்குழுவினருக்கும் விசித்திரமான சத்தமும் யாரோ அலற மாதிரி சத்தமும் கேட்குதாமா. மெஹ்ராங்கர் கோட்டை. இந்த கோட்டை ஜோத்பூரில் இருக்குது. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய கோட்டையில் இந்த கோட்டையும் ஒன்று. இந்த கோட்டையை ராஜாராவ் ஜோதவ் 1459 கட்டினார். இந்த கோட்டையை அவர் ஒரு மலை மேலே தான் கட்டினார். இந்த கோட்டையை கட்டுறப்ப அந்த மலையிலிருந்த ஒரு துறவியை அகற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர் ஆளானார். அதனால் அவரோட காவலர்களுக்கு அவர் அந்த துறவியை அகற்ற உத்தரவும் போட்டார். அவரோட காவலர்கள் அந்த மலையில் ஒரு இளைஞனை தீ வச்சு கொண்டுட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ராவும் அவரோட ஃபேமிலியும் தொடர்ச்சியாக பல கஷ்டத்தை பட்டாங்களாம். இந்த அரண்மனையை பார்க்க வர டூரிஸ்டில் பல பேர் அந்த அரண்மனையோட தாழ்வாரத்தில் ஒரு இளைஞன் நடமாடுறத சொல்லியிருக்காங்க. ஜல்மஹால். இந்த அரண்மனை ஜெய்ப்பூரில் இருக்குது. இந்த அரண்மனையிலிருந்து அலறல் சத்தமும் அழுகிற சத்தமும் கேட்குதுன்னு நிறைய டூரிஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களாம். மண்சகார் ஏரியில் 300 தண்ணீரை மூழ்கியிருக்க இந்த அரண்மனை தான் இந்தியாவில் இருக்கிறதுலேயே ரொம்பவே பயங்கரமான அரண்மனையாம்.
கோட்டையில் 4 மாடி தண்ணிக்கு உள்ளேயும் 5வது மாடி தண்ணிக்கு மேலேயும் இருக்குமா. இந்த கோட்டை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்கும். ஏன்னா இந்த கோட்டையில் நைட்டானால் ஒரு பெண் அழுகிற மாதிரி சத்தமும் அலற சத்தமும் கேட்குதாம். அதனால் யாருமே இந்த கோட்டைக்கு நைட்டில் போகவே மாட்டாங்க. இந்த எல்லா கோட்டையும் என்னதான் பயங்கரமான கோட்டைன்னு சொன்னாலும் இந்த எல்லா கோட்டையுமே ரொம்பவே அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் டெய்லி ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.